ஐசிசி ஐக்கியத்தின் மூலியமாகவும் ஐஎன்பிசி இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சில் ஐக்கியத்தின் மூலியமாகவும் நாங்கள் தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மற்ற அமைச்சர்களிடத்திலும் மனுவை நாங்கள் சமர்ப்பித்தோம். நல வாரியத்திலே எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றப்பட்டு எங்களுடைய பேராயங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டதற்காக இந்த நாளிலே நாங்கள் ஒற்றுமையாய் ஒன்றாய் கூடி பல நூற்று கணக்கான பேராயர்கள் எல்லா மாநிலங்களிலிருந்தும் கூடினார்கள். இன்னும் அநேக பேராயர்கள் எங்களுடைய ஐக்கியத்தில் இணைந்திருக்கிறார்கள், இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக நாங்கள் இன்னைக்கு நமது தமிழக அரசுக்கு நன்றி செலுத்தவே எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. இன்னும் சில கோரிக்கைகள் எங்களுக்கு மறித்தால் அடக்கம் செய்ய எங்களுக்கு நல்ல கல்லறை தோட்டம் வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஐக்கியத்தில் உள்ள சபைகள் விசுவாசிகள் அவர்கள் இந்த புனித பூமிக்கு அவர்கள் போகும்போது அதற்குரிய சலுகைகளை அரசாங்கம் இவர்கள் கொடுத்திருக்கிறது. அதை நாங்கள் அதுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நன்றி செலுத்தவும் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை நம்ம தமிழகம் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்தவும். இன்னும் எங்களுடைய கோரிக்கைகள் பல உண்டு, அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அரசாங்கத்திடத்தில் நாங்கள் ஒரு மனதாய், அதாவது சிறு சிறு சபைகள் தமிழகத்தில் பல ஆயிரம் சபைகள் உண்டு. சிறு சிறு சபைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அநேக பேராயர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல நூறு பேராயர்கள் இங்கே கூடினார்கள். இன்னும் இந்த கிறிஸ்மஸ் விழாவை நாங்கள் அரசாங்கத்துடைய ஒரு ஒற்றுமையோடு இணைந்து கிறிஸ்மஸ் விழாவை நடத்த கொண்டாட்டத்தை நாங்கள் தெரியப்படுத்த பெரிய பெரிய அதிகாரிகள் விசேஷமாய் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் யாவரையும் அழைத்து ஒரு பெரிய விழாவை ஏறெடுக்க இருக்கிறோம். அதற்காகவும் கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். இவையெல்லாம் நிறைவேற்றுகிற எங்கள் அன்பான தமிழக அரசுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பான உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் நேற்று அவருடைய பிறந்தநாளிலும் எங்களுடைய ஐக்கியத்தின் மூலியமாக அன்பான உதயநிதி ஐயா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்ப நேரடியாக நாங்கள் ஒரு குழுவாய் சென்று வாழ்த்தினோம். இனிய முகத்தோடு எங்களை வரவேற்றார். நேற்று மாலையே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்வது, ஒரு பதில் எங்களுக்கு கிடைத்தது, ஒரு நல்ல ஒரு நற்செய்தி எங்களுக்கு கிடைத்தது. அங்கீகாரம் கொடுத்த எங்கள் அன்பான தமிழக அரசுக்கு நாங்கள் எல்லாரும் பேராயர்கள் அத்தனை பேரும் இணைந்து அன்பான ஏஐசிசிசி தலைவரும் ஐஎன்பிசி தலைவரும் ஆகிய அன்பான பேராயர் மோகன்தாஸ் ஐயா, பொதுச் செயலர் ஆகிய அடியன் தினத்தூத் ராஜா, நாங்கள் மற்றும் பொருளாளர் மற்றும் கோஆர்டினேட்டர் மற்றும் ஒவ்வொரு தலைவர்களும் நாங்கள் கோடி கோடி நன்றியை அரசாங்கம் தெரியப்படுத்துகிறோம். நன்றி, எல்லாரும் சொல்லுவோம் நன்றி.